மின்னல் டிவியின் ஞாயிற்றுக்கிழமை செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 19 பேருக்கு டெல்டா வைரஸ் தொற்று உறுதி. அரிசி விலையில் விரைவில் மாற்றம், அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிப்பு. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து சுகாதார அமைச்சின் நிலைப்பாடு வெளியீடு. பொது சுகாதார பரிசோதனைகள் நேற்றைய தினம் முதல் அடையாள பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். கடும் நிதி நெருக்கடியில் அரசாங்கம் 3 நாடுகளிடம் அவசர கடனுதவி கோரல். கனடாவில் வரலாறு காணாத வெப்பம், 130 மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ, 500 பேர் வரை மரணம். நாட்டில் சில இடங்களில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் வேகமாக பரவும் டெல்டா வைரஸ் தொற்றுடன் இதுவரை 19 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவர்களில் ஒருவர் வெளிநாட்டு பிரஜை எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹீரத் குறிப்பிட்டுள்ளார். தெபட்டகுட பகுதியைச் சேர்ந்த 5 முதன் முதலாக டெல்டா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். ஏனைய 14 பேரும் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது இனங்காணப்பட்ட நோயாளர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை பேணியோரிடம் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். டெல்டா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளோரை அடையாளம் காண்பதற்காக எழுமாறாக PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில வாரங்களில் அரிசியின் விலை குறைவடையும் என்று நெல் கொள்வனவு சபையின் உப தலைவர் துமிந்த பிரியதர்ஷன தெரிவித்துள்ளார். சிறுபோக நெற்செய்கையில் அறுவடை செய்யப்படும் நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்கப்படும் வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தையில் அரிசியின் விலை விரைவில் குறைவடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேவேளை அரிசி விலையை முறையாக முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி கையிருப்பு கணிசமாக குறைவடைவதனால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை தணிப்பதற்காக குறுகிய கால நடவடிக்கையாக அடுத்த 2 மாதங்களில் 3 நாடுகளிடமிருந்து 215 பில்லியன் அமெரிக்க டாலர் அவசர கடனை பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்தியாவில் இருந்து 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும், பங்களாதேஷில் இருந்து 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும், சீனாவிலிருந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் பெறவுள்ளது. இதற்கிடையில் இந்த மாதத்தில் செலுத்த வேண்டிய 1 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன்கள் திருப்பிச் செலுத்தப்பட உள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 100 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளை இம்மாதத்துக்குள் மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் அதற்கான வழிகாட்டி ஆலோசனை தயாரிக்கப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே முடியும் என்ற கருத்தை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது பிரதி சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹீரத் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு சுகாதார அமைச்சின் பாடசாலை சுகாதார பிரிவு மற்றும் பொதுமக்கள் சுகாதார சேவை பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஆகியோர்களுடன் கல்வி அமைச்சு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருவதாகவும் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். பொது சுகாதார பரிசோதனைகள் நேற்றைய தினம் முதல் அடையாள பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். பதவி உயர்வு, விபத்து கொடுப்பனவுகளை அதிகரித்தல் உள்ளிட்ட 10 காரணிகளை முன்வைத்து பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை எதிர்நோக்கும் பொதுவான சிக்கல்களை முன்வைத்தும் இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அரசாங்கம் இதுவரை தீர்வு முன்வைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சில தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் மாத்திரம் தீர்க்கப்படுவதால் தொழிற்சங்கங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாகவும் மகேந்திர பாலசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா ஒழிப்பு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் நேற்றைய தினம் முதல் விலகியிருப்பதாகவும் பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் அறிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்தி ஒன்று. கனடாவில் நிலவும் வரலாறு காணாத வெப்பம் காரணமாக 130 இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளது. கனடாவில் மேற்கு பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் வெள்ளியன்று ஏற்பட்ட மின்னலால் பல இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வரலாறு காணாத அதிகரித்த வெப்பத்துடனான வானிலை நிலவுகிறது. இதனால் அவசர சேவைகளுக்கு உதவி அளிப்பதற்காக இராணுவ விமானங்களை அனுப்பியுள்ளதாக கனடாவின் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் லைட்டோன் நகரில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
அங்கு 49.6 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள லைட்டோன் பகுதியில் பரவிய காட்டுத்தீ காரணமாக குடியிருப்பாளர்கள் தங்கள் உடைமைகள் எதுவும் இன்றி வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. கனடாவில் அதிகரித்துள்ள வெப்பநிலையுடனான வானிலையினால் இதுவரை 500 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி இன்றைய வானிலை. நாட்டின் தென்மேற்கு மற்றும் மேற்கு பகுதியில் மழையுடனான காலநிலை அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று நண்பகல் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. மேற்கு சபரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை உள்ளிட்ட நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் திணைக்களம் மேலும் தெரிவிக்கிறது. உங்களது பிரதேச செய்திகளும் எமது மின்னல் செய்திகளில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0774666634. தொடர்ந்தும் மின்னல் செய்திகளோடு இணைந்திருங்கள்.